இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் எப்படி பண்ணுறேன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் தென் ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்கும். நீங்கள் நிறையா திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யறது அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நான் ரெண்டு பீஸ் ஆஃப் கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இன்னொரு ரெண்டு பீஸ் ஆஃப் கார்ட்போர்டில் வந்து அதே மெஷர்மெண்ட்டில் வி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு நாலு குட்டி சைஸ் கார்ட்போர்ட், அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் ரெண்டு கார்ட்போர்ட். மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமே நான் ஒரு ப்ளூ கலர் பேப்பர் வச்சு இது ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சாதாரண ஒயிட் பேப்பர் வச்சு கூட கவர் பண்ணிக்கலாம். நான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா கார்னர்ஸில் மட்டும்தான் வந்து க்ளூ அப்ளை பண்ணுவேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். அண்ட் வந்து அதனால் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்போ பார்க்கும் போது இன்னும் நீட்டாக இருக்கும். கார்னர்ஸில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள் சைடு வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம வந்து மீதி இருக்க எல்லா கார்ட்போர்ட்லையுமே வந்து ஒட்டிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கார்ட்போர்டுமே வந்து ஒட்டிட்டேன். உள் சைடு வந்து ஒயிட் கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ஹாட் ப்ளூ கன் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஹாட் ப்ளூ கன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபெவிகாலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் அந்த பெரிய சைஸ் கார்ட்போர்டில் வந்து ஒரு மீடியம் சைஸ் கார்ட்போர்டை ஒட்டிட்டு அந்த ஸ்மால் சைஸ் கார்ட்போர்டை வந்து ஒட்டிக்கோங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு சைடில் மட்டும் கேப் இருக்கணும், மீதி நாலு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர் ஆகிருக்கணும். ஸோ மேலே இருக்க பார்ட்டில் வந்து அந்த வி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தா ஒரு கார்ட்போர்டை வந்து நம்ம ஒட்டிக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டின மாதிரியே இன்னொரு ஒரு பாக்ஸுமே வந்து நம்ம பண்ணலாம். இப்போ நம்மளோட ரெண்டு பாக்ஸுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு த்ரெட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சாட்டன் ரிப்பன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த த்ரெட்டை வந்து ஃபர்ஸ்ட் கீழே வந்து கொஞ்சோண்டு இந்த மாதிரி வச்சுட்டு அண்ட் அந்த பாக்ஸோட சைடில் வந்து இந்த மாதிரி நான் ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு நம்ம இன்னொரு ஒரு கார்ட்போர்டில் அதே மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதோட வந்து இந்த திரும்பவும் இந்த த்ரெட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதே மாதிரி சைடில் வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. மேலே வந்து கொஞ்சோண்டு கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம இன்னொரு சைடு வந்து பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம் இல்லையா, ஸோ அதை கரெக்டாக வச்சுட்டு அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹாட் ப்ளூ கன் போட்டு ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் வாலில் ஹேங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.